விஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் அபூபக்கர் ருதி அல்லாஹூ அன்ஹு நீங்கள் உண்மையான நண்பரையும் தாராள மனமுள்ள தோழரையும் தேடினால் அபூபக்கர் ருதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் போன்ற ஒருவரை உங்களால் காண முடியாது அவர்கள்தான் குறைஷிகளின் தைம் கோத்திரத்தைச் சேர்ந்த அபு குஹாஃபாவின் மகன் அப்துல்லா ஆவார்கள் அவர்கள் ஒரு வெற்றிகரமான வணிகராகவும் அரேபியர்களின் வம்சங்கள் பற்றி மிகவும் அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள் நல்லொழுக்கத்தினாலும் சிறந்த நட்பண்பினாலும் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும்போது போது அபுபக்கர் ரதியல்லாஹு இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் மதுவை தவிர்த்து வாழ்ந்த மகான்களில் ஒருவராக இருந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையானவர்கள் மாத்திரமின்றி இஸ்லாத்தின் அழைப்பாளராகவும் பின்னர் மாறினார்கள் எனவே உஸ்மான் ரதி அல்லாஹ் ஜுபைர் பின் அலாவாம் ரதி அல்லாஹ் அபிவக்கா தல்ஹா பின் ஒபைதில்லா ரதியல்லா வான்ஹு மற்றும் அபு ஒபைதா பின் அல் ஜர்ராஹ் ரதி அல்லாஹ் வான்ஹு போன்ற சிறந்த சஹாபாக்கள் குழுவினர் அவர்களின் மூலமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நிராகரிப்பாளர்கள் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தசத்துக்கு பைத்துல் முகத்தசிக்கு சென்ற இஸ்ரா பயணத்தை அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹானு அவர்களிடம் கூறி நபியவர்களின் நம்பகத்தன்மையில் சந்தேகத்தை ஏற்படுத்த முனைந்தபோது அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹ்வானு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள் நான் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய விடயத்தில் இதைவிட பாரதூரமான விஷயங்களிலெல்லாம் அவர்கள் உண்மையாளர் என்று நம்புகின்றேன் வானத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் இறை செய்து வருவதாக அவர் கூறுகின்றார் அதையும் நான் ஒவ்வொரு நாளும் உண்மை என்று நம்புகின்றேன் என்று பதில் அளித்தார்கள் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹோ அவர்கள் பொதுவாக சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகச் சிறப்புக்குரியவர்கள் இது பற்றி இபினாமர் ரதியல்லாஹோ அவர்கள் குறிப்பிடும் போது நாங்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காலத்தில் தோழர்களில் யார் சிறந்தவர் என வரிசைப்படுத்துவோம் அதற்கேற்ப அபூபக்கர் ரதி அவர்களையும் அடுத்து உமர் ரதி அவர்களையும் பின் உஸ்மா ரதி அல்லாஹ் வானு அவர்களையும் குறிப்பிடுவோம் இபின்வமர் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் அறிவிக்கும் மற்றமோர் அறிவிப்பில் நாங்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் அபூபக்கர் ரதி அல்லாஹானு அவர்களுக்கு சமமாக எவரையும் கருத மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றபோது அபுபக்கர் அவர்களை நபி அவர்கள் கூடவே அழைத்து சென்றார்கள் அபுபக்கர் ருதி அன்ஹு தனது பொருளாதாரத்தாலும் தனது ஆத்மாவாலும் முடியுமான உதவிகளை நபியவர்களுக்கு வழங்கினார்கள் இதை அல்லாஹ் புகழ்ந்து பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இல்லை நிராகரிப்பவர்கள் அவரை ஊரைவிட்டு விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான் குகையில் இருவரில் ஒருவராக இருந்த நம் தூதர் அவர் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார் அபுபக்கரு அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய மறு முழு பொருளாதாரத்தையும் அல்லாவினுடைய பாதையிலே செலவு செய்த போதோ நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அபுபக்கரே உனது குடும்பத்திற்காக எதை மிகுதியாக வைத்தீர்கள் என்று கேட்டபோதோ நான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மிகுதியாக வைத்திருக்கின்றேன் என பதிலளித்தார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்குப் பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது அக்கால பகுதியில் எழுந்த மதம் மாறியவர்களுடைய பிரச்சினையை அபூபக்கர் அவர்கள் முற்றாக அடக்கினார்கள் அல்லாஹ் அவர்கள் மூலம் நோமியங்களை உறுதிப்படுத்தினான் மேலும் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தவர்களோடும் போராடினார்கள் இது பற்றி அவர்கள் மேலும் கூறும்போது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் சத் வழங்கிய மூக்கணாங் கயிறை கூட அவர்கள் தர மறுத்தால் அதற்காகவும் நான் போராடுவேன் என்று உறுதியாக கூறினார்கள் அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹர்கள் ஹிஜிரி பதிமூணாம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் மாதம் செவ்வாய் கிழமை அறுபத்தி மூணாவது வயதில் இறையடி சேர்ந்தார்கள் அவர்கள் நபிசல்லா செல்லும் அவர்கள் அடக்கப்பட்ட அந்த அறையிலேயே நபியவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லாஹூதாலா அன்னாரை கொண்டு அருள்பாலிப்பானாக